எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன் எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன் உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடுவீர் தந்த தெய்வம் நீரே ஆனந்தம் ஆனந்தமே பல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே பெற்ற தாயும் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே நாளிலும் என்னை அன்போடு உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அழைத்த உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். நியூ லைஃப் பிரேயர் ஃபெலோஷிப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தம்முடைய கரம் நீட்டி ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவாராக. உங்களை மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு தியானிக்கும் முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். யோவேல் 3:14-21 யோவேல் 3:14-21 யாராவது வாசிக்கலாம். யோவேல் 3:14-21 நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாயிருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரை நாள் சமீபமாயிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் சியோனிலிருந்து கர்ஷித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். என் பரிசுத்த பர்வதமாகிய சியோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும். அந்நியர் இது இனி அதை கடந்து போவதில்லை. அக்காலத்தில் பர்வதங்கள் ராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சீத்தீன் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சல் ஆக்கும். யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாழாய் போகும். ஏதும் பாழான வனாந்திரமாகும். ஆனால் யூதாவோ சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும். நான் தண்டியாமல் விட்டிருந்த அவர்களுடைய இரத்த பலியை தண்டியாமல் விட்டேன். கர்த்தர் சீயோனிலே வாசமாயிருக்கிறார் என்பதை. மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். நியூ லைஃப் பிரேயர் ஃபெலோஷிப் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. தேசத்துக்காக உலகங்களுக்காக பாரத்தோடு நீங்கள் எடுக்கிற இந்த ஜெபத்திலே சிறப்பிலே நின்று நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கேட்டு ஒவ்வொரு தேசங்களிலும் உலகம் முழுவதிலும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஒருவேளை இந்த நாளிலும் நீங்கள் இருக்கிற இடங்களிலே
இந்த ஜெபத்துல நீங்கள் எங்க இருந்தாலும் பங்கு பெறும் பொழுது பரலோக தெய்வம் தாமே உங்கள் மத்தியிலே அவர் தோன்றி அவர் தாமே உங்கள் வீடுகளிலே தோன்றி உங்களுடைய பாரமான இந்த ஜெபத்தை கேட்டு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக நாம் இருக்கிற இடத்துல நாம் கண்களை மூடி பரலோக தெய்வன் இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசும்படியாய் நாம் பரலோக தெய்வனை நாம் நோக்கி பார்ப்போம். வாருமையா போதகரே வந்தமீட தங்கீரோ சேருமையா பந்தினில் சேருமையா பந்தினில் சிறியவரா எங்களிடா ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா கழித்தீரவு காத்திருப்போ கழித்தீரவு காத்திருப்போ காதலனே கருணை செய்வார். இல்லைய நேரத்தில் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும்படியார் ஆண்டவரே. நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. மலையில எழுந்தருளி இசையோடு பேசின தெய்வம் அன்றைக்கு உங்களுடைய சீஷர்களோடு கூட உலாவி அவர்களோடு பேசின எங்கள் தெய்வம் இந்த மாலை நேரத்துல எங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரே நீர் பேசுவீராக பேசுவீராக. தோப்பனே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே விளங்கிக் கொள்வதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் எல்லா போராடுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இப்பொழுது நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே, கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக நிரப்புவதாக. நீர் எங்கள் மத்தியில இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. இந்த நாளிலும் தியானிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவேல் 3:16. யோவேல் 3:16 யாராவது வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். கர்த்தர் சியோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து அவர் சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். ஆதியாகமம் 1 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய வார்த்தை உருவானது. கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொல்லி சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் ஒவ்வொரு விலங்குகளையும் பூக்களையும் அழகழகாய் தன்னுடைய வார்த்தைகளினாலே அவர் படைத்தார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் கர்த்தர் அழைத்து அவருடைய வார்த்தையினால் எல்லாம் உருவானது என்று சொல்லி நாம் ஆதியாகமம் 1 நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:8 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு தேவனாகிய கர்த்தர் ஆதாமோடு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமோடு அவர் பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே
ஆதாம் ஏவாளோடு கூட கர்த்தர் உலாவி அவர்களோடு கூட பேசி வந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கலாம். ஆனால் இந்த ஆதியாகமம் 3:8 அங்கு தேவனாகிய கர்த்தர் ஆதாமை பார்த்து சொன்னார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்துல தேடுகிற ஒரு தேவனாய் தன்னுடைய வேதனையோடு ஐயோ ஆதாம் என்னுடைய சொல்லை கேளாமல் கீழ்படியாமல் போய்விட்டாமே, என்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் புறக்கணித்து கீழ்படியாமல் போய்விட்டானே என்று சொல்லி அங்கு ஆதியாகமம் 3:8 கர்த்தருடைய குரல் ஒரு அழு குரலாக வெளிப்படுகிறதை நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டு நாட்களுக்கு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் கிருபை பொரிந்தனவரும் அவர் அருள் பொரிந்தின வார்த்தைகளை பேசுகிறவருமாய் அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கலாம். அங்கு விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வந்து அவர்கள் நிறுத்தின பொழுது இயேசு சொன்னார், நீ இனி பாவம் செய்யாத என்று சொல்லி அவளை பார்த்து அன்பு கலந்த ஒரு எச்சரிப்பை இயேசு கிறிஸ்து அவளுக்கு சொன்னதாய் நாம் வேதத்திலே வாசிக்கலாம். 33.5 வருடம் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது ஒவ்வொருவரோடு கூட அவர் அன்புள்ளவராக, அவர்களை கர்த்தரண்டை நடத்துகிறவராக, சாந்தபணம் உள்ளவர்களாக, உப்புள்ள வார்த்தைகளை பேசக்கூடிய, கிருபையுள்ள வார்த்தைகளை பேசக்கூடியவராய் அவர் வாழ்ந்ததை நாம் வேதத்திலே புதிய பாட்டிலே நாம் வாசிக்கலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சியோனிலிருந்து அவர் கர்ச்சிக்கிறார், அவர் எருசலேமிலிருந்து சத்தமிடுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு தேவன் ஒரு யுத்த புருஷராய் அங்கு அவர் காட்சி அளிக்கிறார். சிங்கம் உருமுவது போல அவர் தன்னுடைய சத்தத்தை அவர் கர்ச்சிக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு கூட மட்டுமல்லாமல் அவர் சத்தமிடுகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? ஏன் தேவன் அன்புள்ள தேவன், ஏன் பரிசுத்தமுள்ள தேவன், எல்லாரையும் நேசிக்கிற தேவன் இவ்வளவு அவர் கர்ச்சிக்க வேண்டும், ஏன் அவர் இவ்வளவு சத்தமிட வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு தேவன் தன்னுடைய நாளாகாய அந்த நியாய தீர்ப்புக்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறதை நாம் இந்த அதிகாரத்துல நாம் வாசிக்கலாம். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை, தேவனுடைய 2வது வருகையை மிக சமீபமான ஒரு நாட்கள் என்று சொல்லி நீங்களும் நானும் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். மத்தேயு 24 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு இயேசு சொன்னார், கடைசி நாட்களிலே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லி அவர் சொன்னார். அதோடு கூட மட்டுமல்லாமல் 24:6 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். 2 தீமோத்தேயு 3:5 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், கடைசி நாட்களிலே மக்கள் தற்பிரியராய் இருப்பார்கள், தங்களை தங்களே நேசிப்பார்கள், அதுபோல அதோடு கூட மட்டுமில்லாமல் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த 2 தீமோத்தேயு 3 நாம் வாசிக்கலாம். கடைசி நாட்களிலே வாழ்கிற மக்கள் கொடிய மக்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். ஒருவேளை இந்த நாட்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள், இந்த கடைசி மணி துளி நேரத்துல நாம் வருகிறோம். ஒவ்வொரு வருடம் வரும் பொழுதும், ஒவ்வொரு புதிய வருடம் வரும் பொழுதும் நீங்களும் நானும் நாம் இந்த வருடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம், மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறோம். ஆனால்
தேவனாகிய கர்த்தரும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். இந்த வருடத்திலே நான் என்னுடைய மகனை மகளை நான் எப்பொழுது நான் சந்திக்க வேண்டும், என்னுடைய இரண்டாவது வருகை எப்பொழுது என்று சொல்லி அவரும் தன்னுடைய இரண்டாவது வருகைக்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அதோடு கூட மட்டுமல்லாமல் பிசாசும் தன்னுடைய அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய நாட்களில் எதிர்பார்த்து கொண்டு வருகிறதை நாம் வேதத்தின் மூலம் அறிந்து கொள்ளுகலாம். ஒருவேளை பிசாசு மக்களை அழிப்பதற்காக அவன் ஒரு பக்கத்திலே மனிதர்களோடு கூட போராடுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அதே சமயத்திலே தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்துவதின் நிமித்தம் அவரும் நியாய தீர்ப்பை கொடுப்பதற்காக அவரும் தன்னுடைய வல்லமையோடு தன்னுடைய மகத்துவத்தோடு இந்த பூமிக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதை நாம் வெளிப்படுத்துதல் முழுவதிலும் நாம் வாசிக்கலாம். ஒருவேளை மக்களுக்கு ரெண்டு பக்கமும் அடி என்று சொல்லி சொல்லுவார்கள். அது போலதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற காரியம் இந்த மூன்றாம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் அடைக்கலமாய் இருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். பிசாசினால் போராட்டங்கள் வரலாம், அல்லது கர்த்தரே பிரச்சனைகளுக்கு தேசங்களை அனுமதிக்கலாம். எப்படி பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் இந்த மாலை நேரத்திலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதோடு கூட மட்டுமல்லாமல் நான் உங்களுக்கு அரணான கோட்டையாய் இருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அடைக்கலமாய் இருப்பதோடு கூட மட்டுமல்லாமல் நம்மை சுற்றிலும் அரணான கோட்டையாய் இருந்து நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார். அதோடு கூட மட்டுமல்லாமல் மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் சொல்லுகிறார். இந்த 16வது வசனத்திலே அவர் நமக்காய் யுத்தம் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் சியோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து அவர் சத்தமிடுவார் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் யுத்தம் செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். அதோடு கூட மட்டுமல்லாமல் 4வது ஒரு ஆசீர்வாதத்தையும் இந்த 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாலை நேரத்திலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய பெரிந்தமான ஆசீர்வாதம் பாருங்கள். ஒருவேளை எவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்பு, எவ்வளவு பெரிய உன்னதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கலாம். ஒருவேளை உலகங்களிலே பிரச்சனைகள் வரலாம், தேசங்களுக்குள்ளே போராட்டங்கள் வரலாம், தேசங்களுக்குள்ளே வேலையில்லாத பிரச்சனைகள் வரலாம், தேசங்களுக்குள்ளே ஒருவேளை குழப்பங்கள் பிரச்சனைகள் என்று சொல்லி வரலாம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் அடைக்கலமாயிருந்து அவர் அரணான கோட்டையாயிருந்து அவர் நமக்காக யுத்தம் செய்து தம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் அவர் நிரப்புவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். யாருக்கு தேவன் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்? ஒருவேளை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரா என்று சொன்னால் இல்லவே இல்லை. யாருக்கு இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார்? அந்த காரியத்தை இந்த நாளிலே நாம் சுருக்கமாய் 3 காரியத்தை நாம் பார்க்கலாம். முதலாவது, தேவன் யாருக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பார்? 16வது வசனத்தை வாசிக்கலாம். 3:16, கர்த்தர் சியோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு அவர் இந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசி அவர் சொல்லுகிறார். யாருக்கு இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார்?
முதலாவது அவர் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு இந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கலாம். யோவான் முதலாம் அதிகாரம் 12 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு பக்தனாகிய யோவான் எழுதும் பொழுது எழுதுகிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி அங்கு யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். தீத்து 2:14 வசனம், 1 பேதுரு 2:9-10 வசனங்கள், வெளிப்படுத்துதல் 5:9, இந்த வசனங்கள் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவருடைய ஜனங்களாய் நாம் மாறுகிறோம் என்று சொல்லி இந்த வசனங்கள் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நீர் என்னை மன்னியும், ஆண்டவரே உடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய பாதத்திலே சிலுவை எண்டையிலே நாம் வந்து கதறி அழும் பொழுது கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் அவர் மாற்றுகிறார். அப்படி அவர் மாற்றும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் சொந்தமாகும் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு தேவனாகிய கர்த்தர் அங்கு மோசேக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், மோசே நீ பஸ்காவை நீ ஆரம்பிக்க வேண்டும், நீ நான் இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் காண்பிக்க வேண்டும், சங்கார தூதனை நான் அனுப்புவேன், எகிப்து தேசம் எங்கிலும் நான் சங்கார தூதனை நான் அனுப்புவேன், நான் சங்கார தூதனை நான் அனுப்பும் பொழுது நான் இஸ்ரவேலர்களை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய மக்களை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய ஜனங்களை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மோசே அதனால் நீ என்ன செய்ய வேண்டும், என் பிள்ளைகள் இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நீ சொல்லு, ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் பலியிட்டு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை தங்களுடைய இல்லத்திலே அவர்கள் பூச வேண்டும், இந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை நான் பார்க்கும் பொழுது சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ளே அவன் பிரவேசிக்காமல் சங்கார தூதன் அழிக்காமல் அந்த இரத்தத்தை அவன் பார்த்து அந்த இடத்தை விட்டு அந்த சங்கார தூதன் கடந்து போவான், இதுதான் உனக்கு அடையாளம் என்று சொல்லி அவர் சொன்னார். அதோடு கூட மட்டுமல்லாமல் நீ ஆட்டை புசித்து அந்த ஆட்டினுடைய சரீரத்தை புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் நீ புசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம், ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே ஆடு இரத்தத்தினால் இந்த இஸ்ரவேல் மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியானதினால் இனி ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் அல்ல, இனி இளங்காளையினுடைய இரத்தம் அல்ல, ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ள கழுதப்படும் பொழுதுதான் இந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். ஒருவேளை நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுதப்பட்டதோடு கூட மட்டுமல்லாமல் நமக்குள் இருக்கிற அந்த புளித்த மாவை நாம் அகற்றிவிட வேண்டும். ஒருவேளை அதைத்தான் கர்த்தர் சொன்னார், நீ புளித்த மாவு உன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று சொல்லி அங்கு மோசே மூலமாய் இஸ்ரவேலர்களுக்கு அவர் வாக்கு அங்கு எச்சரிக்கை கொடுக்கிறதை நாம் வாசிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இன்று அநேகர் நான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை நான் கழுதப்பட்டு விட்டேன், எனக்கு பரலோகம்தான் என்று சொல்லி அநேக சொல்லுகிறார்கள், ஆனால் கசப்பான காரியங்களோடு வெறு வேதனைகளோடு பிறருக்கு விரோதமான காரியங்களோடு பிறருக்கு விரோதமான பொறாமைகளோடு நீங்களும் நானும் சுற்றி தெரிந்தால் ஒருவேளை கர்த்தருடைய பாதுகாப்பு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் பவுல் அடிகள் 1 கொரிந்தியர் 5:5
எட்டாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். ஆதலால் பழைய புளித்த மாவோடு கூட அல்ல என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த பழைய புளித்த மா பிறருக்கு விரோதமான கசப்புகள், பிறருக்கு விரோதமான கோபங்கள், பிறருக்கு விரோதமான எரிச்சல்கள், பாவங்கள் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாம் வேதத்துல நாம் வாசிக்கலாம். ஒருவேளை இந்த மாலை நேரத்துல பிறரை பற்றிய கசப்புகள் இருக்கலாம், பிறரை பற்றிய எரிச்சல்கள் இருக்கலாம். இந்த மாலை நேரத்துல நாம் இயேசு கிறிஸ்துவை வந்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை கழுவும், என்னை மன்னியும், நான் பிறருக்கு விரோதமாய் நான் செய்த அந்த பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நாம் அவர்களோடு கூட ஒப்புரவாகும் பொழுது அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுகி இந்த அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை அவர் சொல்லுகிறார். பல வருடங்களுக்கு முன்பதாக டாக்டர் ஆர்வர் மர்காஷியஸ் என்று சொன்ன ஒரு தெய்வ மனுஷன் திருநெல்வேலி பட்டண திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல நாசரேத் என்று சொன்ன அந்த பட்டணத்துல அந்த மிஷினரி அவர் வாழ்ந்து வந்தார். பல வருடங்களுக்கு முன்பதாய் நடந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவம். அப்பொழுது அந்த தெய்வ மனுஷன் அந்த நாசரேத் என்று சொன்ன என்னுடைய ஊரிலே அந்த தெய்வ மனுஷன் ஊழியம் செய்து வந்தான். அந்த தெய்வ மனுஷன் ஊழியம் செய்து வரும் பொழுது அதை சுற்றியுள்ள பல கிராமங்களிலே அந்த நாட்களிலே காலரா என்று சொன்ன அந்த கொடிய வியாதி வந்ததினால் ஒவ்வொரு கிராம மக்களும் மரிக்க தொடங்கினார்கள். அந்த நாட்களிலே அந்த காலரா வியாதி வரும் பொழுது அந்த கிராமம் கிராமமாய் மக்கள் அழிந்து போவார்கள். அந்த வியாதி அந்த அந்த பட்டணத்திற்கு அந்த கிராமத்திற்கு வரும் பொழுது ஒருவேளை அந்த நாட்களிலே மருந்து இல்லாததினால் அது அப்படியே பரவி அந்த கிராமம் முழுவதையும் அழித்து விடும். அது அப்படி பக்கத்து கிராமங்களுக்கு பரவும். இப்படி இந்த வியாதி பரவி அந்த இடம் முழுவதும் அழிக்கப்படும் என்பதை நாம் பார்க்கலாம் கேட்கலாம். இப்படிப்பட்ட இந்த கொடிய காலரா வியாதி அந்த நாசரத் என்று சொன்ன அந்த கிராமத்தை சுற்றியில் உள்ள பட்டணங்களுக்கு கிராமங்களிலே அந்த வியாதி வர ஆரம்பித்தது. ஒருவேளை மக்கள் சொன்னார்கள், இனி இந்த நாசரத்துக்குள்ளேதான் அந்த காலரா வியாதி வரும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அந்த தெய்வ மனுஷனாகிய அந்த டாக்டர் ஆர்தர் மர்காஷியஸ் என்று சொன்ன அந்த தெய்வ மனுஷன் ஜூலை மாசம் 12வது தேதி 1902வது வருடத்திலே தேவனுடைய ஆலயத்திலே அவன் சென்று அந்த தெய்வ மனுஷன் சென்று தேவனை நோக்கி அவர் ஜெபித்தார். ஆண்டவரே இந்த காலரா வியாதி இந்த நாசரத் இந்த பகுதியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் மத்தியிலே இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்கள் உம்முடைய பிள்ளைகள், இவர்களுக்குள்ள இந்த வியாதி வரக்கூடாது, இந்த பிள்ளைகள் மறிக்க கூடாது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தெய்வ மனுஷன் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்குள்ளே ஒரு உணர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். என்ன செய்தார், நீ இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த நற்கரணையை நீ ஆரம்பி, காலையிலே இந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த நற்கரணையிலே பங்கு பெற்று என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் இந்த பிள்ளைகள் பெற்று அந்த உன்னதமான அந்த உடன்படிக்கை இந்த பிள்ளைகள் நினைவு கூர்ந்து அவர்கள் அந்த காரியத்தை செய்யும் பொழுது நான் இந்த மக்களை அழிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த ஒரு உன்னதமான உணர்வை அந்த தெய்வ மனுஷன் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து பெற்றுக்கொண்டார். உடனே அந்த தெய்வ மனுஷன் அந்த பரிசுத்த நற்கருமையை அந்த ஊரிலே ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வ மனுஷன் ஆரம்பித்தார். நாட்கள் கடந்து சென்றது. அந்த காலரா வியாதியினால் அதை சுற்றியுள்ள அநேக கிராமங்கள் அழிக்கப்பட்டது. ஆனால் இந்த நாசரத் பட்டணத்தை அந்த காலரா வியாதி தாக்கவே இல்லை. ஏனென்றால் அந்த தெய்வ மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய உடன்படிக்கையை அவன் நிறைவேற்றியிருந்ததினால் தேவனுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும்
இந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் அன்பை இந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தினார் என்று சொன்ன அந்த உன்னதமான அன்பை இந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆரம்பித்த அந்த அந்த உன்னதமான அந்த திருவிருந்தை அந்த மக்கள் ஆரம்பித்து தேவனை நினைவு கூர்ந்ததினால் தேவன் அந்த மக்களை அழிக்க விடாமல் அந்த மக்களை கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கொடிய நாட்கள், போராட்டம் நிறைந்த நாட்கள், பிரச்சனை நிறைந்த நாட்கள், ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பா இருப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவருடைய இரத்தத்தினால் நீங்களும் நானும் கழுகப்பட்டு கசப்பான காரியங்களை புறம்பே தள்ளி தேவனுடைய இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் நாம் கழுகப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது வேலையில்லாத பிரச்சனைகள் உலகமெங்கிலும் நடக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய இரத்தத்தினால் கழுகப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். அடுத்து கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை அவர் யாருக்கு கொடுக்கிறார்? அதே மூன்றாம் அதிகாரம் 16 வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் சியோனில் இருந்து கர்ஜித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர் அரணான கோட்டையாய் இருப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். முதலாவது கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு அவர் அடைக்கலமாய் இருப்பார். அடுத்து அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர் அரணான கோட்டையாய் இருப்பார் என்று சொல்லி நாம் இந்த வேத வார்த்தையிலே நாம் வாசிக்கலாம். யார் இந்த இஸ்ரவேல் என்று சொல்லி நாம் வேதத்திலே ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 32 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு யாக்கோபு என்று சொன்ன ஒரு பக்தனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கலாம். யாக்கோபு தன்னுடைய சகோதரனை அவன் ஏமாற்றி அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொண்டான். அதோடு கூட மட்டுமல்லாமல் அவன் தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு சென்று மிகுதியான பணத்தோடு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு மீண்டும் அவன் தன்னுடைய சொந்த தேசமான இந்த இஸ்ரவேல் இந்த தேசத்துக்கு அவன் வருவதற்கு அவன் புறப்பட்டு வரும் பொழுது அங்கு தன்னுடைய சகோதரனுடைய நினைவு அவனுக்கு வருகிறது. என்னுடைய சகோதரன் ஏசாவினுடைய ஆசீர்வாதங்களை நான் பறித்து கொண்டேனே, அவனிடத்திலிருந்து நான் ஏமாற்றி பறித்து கொண்டேனே என்று சொல்லி அவன் நினைத்து அங்கு தன்னுடைய சகோதரனை பார்ப்பதற்கு ஆட்களை அனுப்புகிறான். அந்த ஆட்கள் அந்த அவனை யாக்கோபினால் அனுப்பப்பட்ட ஆட்கள் திரும்பி வந்து சொல்லுகிறார்கள், ஐயா நாங்க உங்க சகோதரனை பார்த்தோம், ஆனா ஏசாவும் என்ன பண்றாரு, 400 பேரோட உங்களை எதிர்த்து வருகிறார் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் யாக்கோபு புரிந்து கொண்டான், ஆகா என்னுடைய சகோதரன் அவன் நான் அவனை ஏமாற்றின அந்த காரியத்தை மறக்கவில்லை, அவன் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அழிப்பதற்காக அவன் வருகிறான் என்று சொல்லி அங்கு யாக்கோபு அறிந்து கொண்டான் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கலாம். அதை அறிந்து கொண்ட யாக்கோபு என்ன செய்தானாம்? இந்த ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது யாக்கோபு தன்னுடைய எல்லா உடைமைகளையும் அவன் அந்த யோர்தான் நதிக்கு அக்கறை படுத்தி விட்டு அவன் தன்னன் தனியனாய் அவன் இந்த யோர்தான் நதியினுடைய இக்கரத்தில் இருந்து தேவனோடு கூட அவன் போராடி ஜெபிக்கிறான். ஓசியா 12 அதிகாரம் 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு ஓசியா எழுதுகிறார், யாக்கோபு அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். யாக்கோபு கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து அழுது கெஞ்சினான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை போக விடுவதில்லை,
நானுமை போக விடுவதில்லை, நானுமை போக விடுவதில்லை. யாக்கோபு அவ்வளவு நாள் நினைத்துக் கொண்டிருந்தான், நான் மக்களை ஏமாற்றி காரியங்களை சாதித்து விடலாம் என்று சொல்லி அவன் நினைத்தான். ஆனால் ஒரு நாள் அவன் புரிந்து கொண்டான், ஏமாற்றுவது அல்ல, கர்த்தருடைய பாதத்திலே விழுந்துதான் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் அறிந்து கர்த்தருடைய பாதத்திலே அவன் கெஞ்சி ஜெபித்தான், கெஞ்சி ஜெபித்தான், என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் அண்மை போக விடுவதில்லை என்று சொல்லி அவன் கெஞ்சி அழுது அவரோடு கூட போராடி ஜெபிக்கிற அந்த உன்னதமான காரியத்தை நாம் இந்த ஆதியாகமம் 32 அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் யாக்கோபோடு கூட பேசுகிறார், யாக்கோபே உன்னுடைய பெயர் என்ன என்று சொல்லி அவர் கேட்கிறார். அவன் சொன்னான், யாக்கோபு என்னுடைய பெயர் எத்தன், ஆனால் இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கப்படுவார். நீ போராடி மேற்கொண்டார், என்னுடைய பாதத்திலே விழுந்து அழுது ஜெபித்து நீ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவர், நீ இஸ்ரவேல் என்று சொல்லி அங்கு யாக்கோபுனுடைய பெயரை கர்த்தர் மாற்றுகிறார். தேவனே அவனுடைய பெயரை மாற்றுகிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை நாம் இந்த வேத வார்த்தையிலே நாம் வாசிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் ஜெபிக்கிற பிள்ளைகளை அவர் பாதுகாத்துக் கொள்வார். யாருக்கு இந்த ஆசீர்வாதங்கள்? முதலாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இரண்டாவது அவருடைய பாதத்திலே அழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவர் கட்டளையிடுவார். எனக்கு மிகவும் பிரியமான ஒரு வசனம் எசேக்கியா 9:4, 5, 6 இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரித்து பாருங்கள். அங்கு கர்த்தர் எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார். அங்கு எசேக்கியா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காண்கிறார். கர்த்தர் தன்னுடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடும் பொழுது அவர் சொன்னார், நீ எருசலேமை அழிக்க முன்பதாக நீ எருசலேமின் நகரம் எங்கும் புறப்பட்டு போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் அந்த நகரத்திற்காய் பெருமூச்சு விட்டு அழுகிற மக்களுடைய நெற்றிகளிலே நீ அடையாளம் போடு, நீ அடையாளம் போட்ட ஒவ்வொருவரையும் நீ சங்கரிக்க கூடாது என்று சொல்லி அங்கு தேவன் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிற அந்த மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் வாசிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை கர்த்தர் நீங்கள் தேசத்திற்காக அழுது ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்துக் கொள்வார், உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தின் மீதும் தன்னுடைய அடையாளத்தை போட்டு அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஒருவேளை உலகத்திலே இந்த தேசத்திலே பிரச்சனைகள் வரலாம், இந்த தேசத்திலே மக்களுக்கு போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்களுக்கு மேல் போராட்டங்கள் வரலாம், அழிவுக்கு மேல் அழிவு வரலாம். ஆனால் கர்த்தர் கர்த்தருடைய பாதத்திலே அழுது தேசத்துக்காக அழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் தன்னுடைய அடையாளத்தை அவர் போட்டு அவர்களை பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த யாக்கோபை போல நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாய் ஜெப வீரர்களாய் மாறும் பொழுது தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார், தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஒருவேளை இந்த நாளிலே இந்த மாலை நேரத்துல நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, ஒரு நாளைக்கு நான் குறைந்தது 1 மணி நேரமாவது நான் உங்களுடைய பாதத்துல விழுந்து ஜெபிப்பேன். எனக்காக, எங்களுடைய குடும்பத்திற்காக, நான் வசிக்கின்ற இந்த தேசத்துக்காக, இந்த உலகத்திற்காக நான் யாக்கோபை போல அழுது ஜெபிப்பேன். ஆண்டவரே, என்னை இஸ்ரவேலாய் நீர் மாற்று, என்னை இஸ்ரவேலாய் நீர் மாற்றும் என்று சொல்லி இந்த மாலை நேரத்துல நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுக்கும்பொழுது கர்த்தர் உங்கள் நெற்றிகளிலும் என்னுடைய நெற்றிகளிலும் உங்களுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நெற்றிகளிலும் அவர் தன்னுடைய அடையாளத்தை போட்டு அவர் பாதுகாத்துக் கொள்வார். இந்த நாளிலே நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுங்கள். லூக்கா 21:1
36 வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு சொன்னார், இனி வரும் அழிவுக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் எண்ணப்படுவதற்கு, நீங்கள் காணப்படுவதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஜெபித்து விழித்திருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு நாடிலும் நாட்டிலும் உங்களை ஒப்பு கொடுங்கள், கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். ஒருவேளை ஒரு நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒருவேளை 2004 பாதிப்பு கடந்ததை நாம் எல்லாருக்கும் தெரியும். லட்சக்கணக்கான மக்கள் இந்த சுனாமிக்கு பலியானார்கள் என்று சொல்லி நாம் பத்திரிகைகளிலே நாம் வாசிக்கலாம், வாசித்தோம். அந்த தேசத்திலே, இந்திய தேசத்திலே ஹிந்து பத்திரிகையிலே நடந்த ஒரு சம்பவத்தை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த ஹிந்து பத்திரிகையின் ஆசிரியர் அவர் இந்த சுனாமியை பற்றி ஒரு பெரிய கட்டுரை நான்கு பக்கத்திற்கு அவர் எழுதியிருந்தார். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் சந்தித்து பேசி மக்களுடைய அழிவை குறித்து அந்த பகுதியிலே அவர் எழுதியிருந்தார். அப்பொழுது அவர் எழுதின ஒரு காரியம் மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். ஒருவேளை அது ஹிந்து பத்திரிகை, அதனுடைய எடிட்டரும் ஒரு ஹிந்து ஆளுதான். அவர் எழுதியிருந்தார், இந்த தமிழகத்தின் முழுவதும் கடற்கரையோர பகுதிகளில் முழுவதும் நான் பார்வையிட்டேன், எல்லா இடங்களிலும் அழிவு தான், மக்கள் கூட்டம் கூட்டமாய் அழிந்து மடிந்து போனார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதியிலே நான் பார்க்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட பகுதியிலே அந்த சுனாமி அலை உள்ளே வரவே இல்லை என்று சொல்லி அவர் எழுதியிருந்தார். அந்த குறிப்பிட்ட பகுதி தான் சென்னையில இருக்கிற சாந்தோம் என்று சொன்ன அந்த பகுதி. அவர் சொன்னார், அதோடு கூட அவர் நிற்காமல் மீண்டும் அவர் எழுதியிருந்தார். அந்த இடத்திலே அந்த மக்களிடத்திலே அவர் கேட்டாராம், எல்லா இடத்திலும் சுனாமி அலையினாலே மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள், ஆனால் இந்த சாந்தோம் பகுதியிலே அழிவு வரவே இல்லையே என்று சொல்லி அவர் அங்குள்ள மக்களை குறித்து மக்களிடத்திலே அவர் கேட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த மக்கள் சொன்னார்களாம், ஐயா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிபி 51வது வருடத்திலே சென்ட் தாமஸ் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் இந்த பகுதியிலே வந்து ஊழியம் செய்த அந்த தெய்வ மனுஷன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பகுதியிலே ஒரு கல்லை அவர் நிறுத்தி அவர் அந்த நாட்களில் அவர் ஜெபித்தார், தேவனிடத்திலே பாரத்தோடு ஜெபித்தார், ஆண்டவரே இந்த கல்லை நான் நிறுத்தி இருக்கிறேன், இந்த கடல் அலை இந்த கல்லை தாண்டி இந்த பட்டணத்திற்குள்ளே வரக்கூடாது, இந்த சாந்தோ பகுதிக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி அந்த தெய்வ மனுஷன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் ஜெபித்த அந்த ஜெபம் இந்த நாட்களிலே இந்த இடத்தை பாதுகாத்து கொண்டது என்று சொல்லி அந்த மக்கள் சொன்னார்களாம். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதா ஒரு தெய்வ மனுஷன் தன்னுடைய அந்த இடத்திலே ஒரு கல்லை நிறுத்தி பரலோக கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு 2004வது வருடத்திலே நடந்த அந்த சுனாமியின் கொடிய அலைக்கு கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பாதுகாத்து கொண்டார். நீங்களும் நானும் ஜெப வீரர்களாய் மாறும் பொழுது கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஒருவேளை இந்த நாட்களிலே இந்த தேசத்திலே அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே அநேக இடங்களிலே பிரேயர் மீட்டிங் இந்த கூட்டம் அந்த கூட்டம்னு சொல்லி ஓடுகிறார்கள். ஆனால் அந்த இடங்களுக்கு நீங்கள் சென்று பார்க்கும் பொழுது ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு 2 பாட்டு ஒரு பைபிள் வாசித்துட்டு அதோட முடிச்சுட்டு ஒரே பார்ட்டி தான் அதற்கு அப்புறம். எனக்கு அன்பானவர்களே, இப்படி ஜெப கூடுகை என்று சொல்லி ஓடி ஓடி அலையாமல் நீங்கள் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து கிடந்து அழுது ஜெபிக்கும் பொழுது யாக்கோபை போல பக்தனாகிய தோமாவை போல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மேலான ஆசீர்வாதங்களை உன்னதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் பாதுகாத்து
உன்னதமான ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுப்பார். மூன்றாவது, இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது யோவேல் 3:17 என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவருடைய பிள்ளைகள் ஆகிறது ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். நீங்களும் நானும் ஜெப வீரர்களாய் மாறுவது ஒரு மேலான ஆசீர்வாதம். அதோடு கூட நாம் நிறுத்தி கொள்ளாமல் பரலோக தேவனை நீங்களும் நானும் அதிக அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொள்ளதான் நீங்களும் நானும் தேவனுடைய உன்னதமான பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா 3:3 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு வேதனையான ஒரு வசனம் அந்த வசனம். தேவனாகிய கர்த்தர் அங்கு தன்னுடைய தீர்க்க தரிசியை பார்த்து அவர் சொல்லுகிறார், மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணையையும் அறியும், ஆனால் இஸ்ரவேல் மக்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லையே. இஸ்ரவேல் மக்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லையே. நான் அவருடைய இரட்சகர் என்று சொல்லி அறிந்து கொள்ளவில்லையே. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று சொல்லி அறிந்து கொள்ளவில்லையே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி அங்கு தேவன் தன்னுடைய உள்ளத்தின் பாரத்தை அந்த தீர்க்கதரிசியோடு சொல்லுகிறதை நாம் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கலாம். லூக்கா 19:41-43 இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கு இயேசு கிறிஸ்து அங்கு தன்னுடைய பவனியாய் எருசலேமை நோக்கி வருகிற அந்த உன்னதமான சம்பவத்தை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து வந்தவர்கள், அவருடைய சீஷர்கள், அங்கு இருந்த எல்லா மக்களும் அவர்கள் பாடினார்கள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் பாடினார்கள். ஆனால் கழுதை குட்டியிலே வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளம் உடைந்தது. அவர் அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார். அவர் அழுதார். எப்படி அழுதாராம்? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியவில்லையே. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாயே. கர்த்தருடைய கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அவரை சூழ்ந்துள்ள மக்கள் அவரை ஆராதித்தார்கள், அவரை மகிமைப்படுத்தினார்கள், தாவீதின் குமாரன் என்று சொல்லி அவரை ஆராதித்தார்கள். ஆனால் தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்திலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை வைத்துக் கொள்ளுகிற விதமாக நான் எத்தனையோ முறை நான் உன்னை நான் சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன். ஆனால் நீயோ என்ன அந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியாமல் போய்விட்டாயே. உன்னை சந்திக்கின்ற நாட்களை நீ அறியாமல் போய்விட்டாயே. தேவனுடைய உன்னதமான திட்டத்தை நீ அறிந்து கொள்ளாமல் போய்விட்டாயே என்று சொல்லி அவர் கண்ணீர் வடிக்கிற தெய்வகுமாரனாய் அந்த இடத்துல காட்சி அளிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் தெய்வாதி தேவனை அதிக அதிகமாய் அறிந்து கொள்ளத்தான் தேவனுடைய உன்னதமான திட்டங்கள், தேவனுடைய உன்னதமான அவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அதிலிருந்து நாம் விலகி சென்று அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். தானியேல் 3:8 வாசித்து பாருங்கள். அங்கு தானியேல் ராஜாவினுடைய போஜனத்தினால் தன்னை தீர்த்துப்படுத்த கூடாது என்று சொல்லி
அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான். தானியேல் ஒரு ஜப வீரன். அவன் ஜபிக்கும் பொழுதுதான் அந்த காரியம் அவனுக்குள்ளே வளர்ந்தது. தேவனை அவன் அதிக அதிகமாய் அவன் தேட தேட தானியலுக்கு ஒரு தரிசனத்தை கற்றுக் கொடுத்தான். தானியலே, இந்த ராஜாவினுடைய போஜனம், அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட அந்த போஜனம், அந்த போஜனத்தை என்னுடைய பிள்ளையாகிய நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அவன் அந்த அறிவை அவன் பெற்றுக்கொண்டான். அதனால் அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். நான் இந்த போஜனத்தை சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவனுடைய ஒவ்வொரு தீர்மானத்திலும் கர்த்தர் அவனை பாதுகாத்து கொண்டார். சிங்கங்கள் அவனுக்கு விரோதமாய் வந்தது, கர்த்தர் அவனுடைய வாயை அவர் கட்டி போட்டார். எனக்கு அன்பானவர்களே, தேவனை அறிந்து கொள்ளத்தான் அவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். வேதத்தை வாசிக்க வாசிக்கத்தான் தேவனுடைய உன்னதமான ரகசியங்களை, தேவனுடைய உன்னதமான திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாம் சங்கீதத்துல நாம் வாசிக்கலாம், கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். ஏன் நாம் செய்கின்ற காரியங்கள் வாய்க்கவில்லை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய போகிற காரியங்களிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருக்கவில்லை. இரவும் பகலும் நாம் தியானமாயிருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே தங்கும், தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையிலே தங்கும். ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கலாம். யோசேப்பு சொன்னார், உன்னை போத்திபாருடைய மனைவியை பார்த்து சொன்னார், நான் உன்னை தொடுவது இல்லை என்று சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த தேவன் அவர் பரிசுத்த கண்ணு, அவருடைய கண்கள் ஒரு நாளும் அசுத்தத்தை பார்க்கவே பார்க்காது. நீங்களும் நானும் அந்த பரிசுத்த தேவனோடு கூட நடக்கும் பொழுது, அவருக்கு பிரியமானவைகளை நீங்களும் நானும் செய்யும் பொழுது தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய உள்ளத்தின் ஆழத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும், தேவனை அதிக அதிகமாய் நாம் தேடும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை அதிக அதிகமாய் நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை அதிக அதிகமாய் நாம் தியானிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த தேசத்துல அநேக போதகர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், பிரதர் நீங்க ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டாலே ரட்சிப்பு தான், நீங்க பரலோகத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்லி அநேக போதகர்கள் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கலாம் ஒருவேளை. ஆனால் அந்த போதகர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் முழுவதுமாய் அறிந்திருந்தார்களே, ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எபிரேயர் 6:5-6 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு எபிரேய ஆக்கியோன் இவ்விதமாய் எழுதுகிறார், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வரங்களையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் அறைந்து சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாரது காரியம் அது கூடாத காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கு எபிரேய ஆக்கியம் எழுதுகிறார். மத்தேயு 24:13 கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை அதிக அதிகமாய் நாம் தியானிக்கும் பொழுதுதான், வேதத்தை நீங்களும் நானும் வாசிக்கும் பொழுதுதான் தேவனுடைய உன்னதமான திட்டங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பயத்திற்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம்.
பயப்படுகிறோம். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய வேலையில எப்படி இருக்குமோ, என்னுடைய வீசா காரியங்கள் எப்படி ஆகுமோ என்று சொல்லி அநேகர் பயப்படுகிறார்கள். ஆனால் யோவான் தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதுகிறார், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயம் வேதனை உள்ளது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இந்த வசனத்தை நாம் அறிந்து கொண்டால்தான் நமக்கு தெரியும் நம்ம பயப்படக்கூடாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். யோவான் தெளிவா இருக்கிறார், பயப்படுகிறவன் கர்த்தருடைய அன்பிலே அவன் பூரணப்பட்டவன் அல்ல என்று சொல்லி அவர் எழுதுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை பயம் நமக்கு விரோதமாய் வரும் பொழுது, பயம் என்கிற அம்பை பிசாசு நமக்கு விரோதமாய் கொண்டு வரும் பொழுது, நாம் விசுவாசம் என்கிற அந்த அந்த பட்டயத்தை நாம் எடுத்து நாம் அதனுடைய அம்பை நாம் அழிக்க கர்த்தர் இந்த மாலை நேரத்துல நமக்கு அவர் கிருபை செய்வாராக. அப்பொழுது நாம் சொல்ல வேண்டும், என் தேவன் என்னை பார்த்து கொள்வார், என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியாய் கிடந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நாம் எடுக்கும் பொழுது அவருடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம், ஆண்டவரே நான் குறைந்தது ஒரு மணி நேரமாவது நான் வேதத்தை நான் வாசிப்பேன், ஒரு மணி நேரம் நான் ஜெபிப்பேன், ஒரு மணி நேரம் நான் வந்து வேதத்தை நான் வாசிப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். ஒருவேளை அநேக ஆலயங்களிலே நீங்கள் ஆலயங்களுக்கு போகும் பொழுது எல்லா ஆலயங்களிலும் தசம பாகத்தை குறித்து தான் பேசுவார்கள். அவர் சொல்லுவார், நீ பத்துல ஒண்ணு நீ கொடுக்கலன்னா உனக்கு தேவனுடைய ஆசீர்வாதமே கிடைக்காது என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்துல நான் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் நம்முடைய காணிக்கைகளில் மட்டுமல்ல நம்முடைய நேரங்களிலும் அவர் தசம பாகத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள், ஆண்டவரே 24 மணி நேரத்துல குறைஞ்சது நான் 2 மணி நேரமாவது நான் ஜெபித்து நான் வேதத்தை வாசிப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவனுடைய உன்னதமான பாதுகாப்பு, தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள அவர் அது ஏதுவாக இருக்கும். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்புதாய் வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே ஊழியம் செய்து வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் திருவனந்தபுரத்திலிருந்து பணக்குடி என்று சொன்ன ஒரு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல உரிய ஒரு கிராமத்திற்கு ஊழியத்திற்காய் அவர் மாட்டு வண்டியிலே அவர் வந்தார்கள். அப்பொழுது அந்த காடு நிறைந்த பகுதியிலே அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று அங்கு ஒரு புலியினுடைய சத்தம் அந்த வண்டியில இருந்த எல்லாருக்கும் கேட்டது. புலியினுடைய சத்தத்தை கேட்ட அவர்கள் அந்த திசையை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு புலி நின்று இவர்களை பார்த்து உரிமை கொண்டிருந்ததாம். உடனே அந்த மாட்டு வண்டியில இருந்த அத்தனை பேர்களும் வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களை விட்டு விட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆனா சாஸ்திரியார் அவர்கள் தன்னுடைய முதுமை நிமித்தமாய் அவர்களால் ஓட முடியவில்லை. அவர் இறங்கினார். புலி அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தது. சாஸ்திரியார் அவர்களுக்கு என்ன செய்வது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது அந்த இடத்துல அவர் முழங்கார் படியிட்டு தேவனை அறிந்த அந்த சாஸ்திரியார், தேவன் என்னை ஆபத்து காலத்திலே அனுகூலமான கோட்டையும் அரணான கோட்டையுமாய் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி அறிந்து கொண்ட அந்த சாஸ்திரியார் அவர்கள், தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்வார், சிங்கங்களின் வாயிலிருந்து அன்றைக்கு தானியேலை பாதுகாத்துக் கொண்ட தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி முழங்கார் படியிட்டு தான் எழுதின ஒரு பாடலை அவர் பாடினார். ஆறும் துணை இல்லையே என காதியாய் திருப்பாலா என்று சொன்ன, உன்னுடைய 5 காயத்தின் அடைக்கலத்துக்குள்ளே நீர் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அந்த பாடலை கண்ணீரோடு வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் பாடினார்கள்.
அவர் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே திடீர் என்று தமார் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்டது. சாஸ்திரியார் அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. திடீர் என்று சொல்லி அவர் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது எந்த புலி அவருக்கு விரோதமாய் அவரை கடித்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவருக்கு விரோதமாய் எந்த புலி பாய்வதற்கு ரெடியா இருந்ததோ அதே புலி அவருடைய கால் அடியிலே செத்து கிடந்ததை அவர் பார்த்தார். அப்பொழுது மீண்டும் தன்னுடைய கண்ணை அவர் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு வெள்ளைக்காரர் நின்று தன்னுடைய கரத்துல துப்பாக்கியை வைத்துக் கொண்டு அந்த புலியை அவர் சுட்டதை அவர் பார்த்தார். எனக்கு அன்பானவர்களே, எங்கிருந்து அவர் வந்தார் யாருக்குமே தெரியாது. இந்த தெய்வ மனுஷன், தேவனை அறிந்து கொண்ட தெய்வ மனுஷன், கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்வார், தேவன் என்னை கைவிட மாட்டார், அவர்தான் எனக்கு அடைக்கலம், அவருடைய ஐந்து காயங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு, எனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, என்னை பாதுகாப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் காயங்கள். அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளும், அவருடைய தழும்புகள் எனக்கு சமாதானத்தை தரும் என்று சொல்லி அந்த அன்புள்ள இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்ததினால் அவரை கத்த பாதுகாத்துக் கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வருடத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உம்மை நான் அதிக அதிகமாய் நான் அறிந்து கொள்வேன், அதிக அதிகமாய் நான் புரிந்து கொள்வேன், நான் உமக்குள் நான் வளர்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்த இந்த மூன்றாம் அதிகாரத்திலே 16 வசனத்திலே சொன்ன 4 ஆசீர்வாதங்களையும் கர்த்த தருவார். அவர் நமக்கு அடைக்கலமாயிருப்பார், அவர் நமக்கு அரணான கோட்டையாயிருப்பார், கர்த்த நமக்காக அவர் யுத்தம் செய்வார், அவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புவார். நாம் யாவரும் ஒரு கண்களை மூடி நம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும், ஆண்டவரே நீர் என் கோட்டையாயிரும், நீர் எனக்காக யுத்தம் செய்யும், நீர் என்னை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை இந்த மாலை நேரத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்ட நாம், நமக்குள்ளே கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், பிறருக்கு விரோதமான காரியங்கள், அசுத்தங்கள், அசுத்தமான பாவங்கள் ஒருவேளை இந்த நாளிலே நமக்குள்ளே இருந்தால் நாம் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த பாவத்தை என்னால் விட முடியவில்லை, என்னால் விட முடியவில்லை, என்னை ஒரு விஷய கழுகும் ஆண்டவரே, என்னை கழுகும் ஆண்டவரே, கல்வாரியில எனக்காக நீங்க சிந்தினா கூட ரத்தத்தினால கழுகுங்க ஆண்டவரே, கழுகுங்க ஆண்டவரே, கழுகுங்க ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற கோப உணர்வுகள், எனக்குள்ள இருக்கிற பொறாமைகள் கழுகுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்னபடி வார்த்தையின் படி தகப்பதே, யார் யார் தங்களுடைய உள்ளங்களில ஹல்லேலூயா ஆண்டவரே தன்னுடைய பாவங்களுக்காக விடுதலைக்காக யார் யார் ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்கள் மீது விழுவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அவர்களை கழுகுவீராக, கழுகுவீராக, எல்லா கசப்புகள் மறைவதாக, 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 மறைவதாக. ஹல்லேலூயா, தோப்பனே, தோப்பனே, இந்த மாலை நேரத்துல ஆண்டவரை ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. அங்க ஜெபம் பண்ண முட்டைகள் போட்ட உடனே தூக்கம் தான் வருது சுவாமி, மனம் இறங்குங்க, எங்களுக்குள்ள ஜெப ஆவிய தாங்க ஆண்டவரே, நாங்க இயேசு கிறிஸ்துவ போல ஜெபிக்கணுமே, இயேசு கிறிஸ்துவ போல நாங்க ஜெபிக்கணுமே. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு ஜபித்தாரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவ போல நாங்க ஜபிக்கணுமே. அந்த ஜெப ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார், ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். எல்லா தூக்க ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் மறைவதாக,
மறைவதாக. தகப்பனே, இப்பொழுது யார் யார் தங்களுடைய உள்ளத்துல என்னால் ஜபிக்க முடியவில்லை, என்னால் ஜபிக்க முடியவில்லை என்று சொல்லி யார் யார் தங்களுடைய உள்ளங்களிலே அன்றுவரே உமை நோக்கி பார்ப்பார்களோ அவர்களுக்குள்ள விரோதமாய் செயலாற்றுகிற எல்லா பிசாசு கிரியைகளையும் தூக்கு ஆவிகளையும் பொல்லாத எதிர் வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறோம். உங்களுடைய ஜெப ஆவி ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. உங்களுடைய ஜெப ஆவி ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இறங்குவதாக. ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை காலையில எழுப்புகிறார்கள். எழுப்புங்க, கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியினால நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க. தகப்பனே, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மை அதிக அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும், உண்மை அதிக அதிகமாய் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, நீர் எவ்வளவு அன்புள்ளவர், உம்முடைய கிருபையை இன்னும் நாங்கள் அதிகமா புரியணுமே, இன்னும் வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் இன்னும் அதிக அதிகமா அறியணுமே ஆண்டவரே, வேதத்தை அதிக அதிகமா அறியணுமே, வேதத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ள முடியுமே ஆண்டவரே, எங்களுக்கு வேதத்தை நாங்கள் படிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியலையே, வேதத்தின் வார்த்தைகள் எங்களுக்கு விளங்கலை என்று சொல்லு ஆண்டவரே, மனமிறங்குவீராக. உம்மை நேசிக்கக்கூடிய அந்த நேசாவியினால் ஆண்டவரே எங்களை நிரப்புங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஹல்லேலூயா. தோப்பனே, இந்த நேரத்துல யார் யார் வேதத்தை வாசிக்க முடியவில்லை என்று சொல்லி தங்களுடைய உள்ளத்துல அன்றுவரையுமை நோக்கி பார்ப்பார்களோ மனமிறங்குவீராக. வேதத்தை உடைய பிள்ளைகள் அறிய விடாமல் தடை செய்கிற அந்த கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அந்த மன கண்கள் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது திறக்கப்படுவதாக. மன கண்களை திறங்க ராஜா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேதத்தினுடைய வார்த்தைகளை வேதத்தினுடைய மகத்துவங்களை அறிய விடாமல் தடை செய்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. மனம் திறக்கப்படட்டும், மன கண்கள் திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நீங்க அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். தோப்பனே, இந்த நாளில ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், ஆண்டவரே இந்த நேரத்துல எங்களோட ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம். எல்லா பயங்கள் நீங்குவதாக, எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவி மறைவதாக. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா, நடக்கட்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ இப்பொழுது செய்வீராக. எல்லா போராட்ட ஆவிகள், எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகள் உம்முடைய ரத்தத்தினால் மறைவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மறைவதாக. உம்முடைய ஜீவன் ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, உடைய பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யுங்கப்பா. உன்னதமான ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். கர்த்தாவே, இந்த நாளிலும் தன்னுடைய மகனுக்கு, மகனுடைய கண்ணுக்காக ஜெபிக்க சென்ற அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. மனமிறங்குவீராக. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த குழந்தையினுடைய கண்ணை தொடுங்க ராஜா, தொடுங்க. எல்லா பலவீனங்கள் மறையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இப்பொழுது உடைய ஜீவன் அந்த மகனுக்குள்ள இறங்கட்டும் ஐயா. தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த ஐக்கியம் வளரட்டும், இன்னும் இந்த ஐக்கியத்துக்கு அநேக குடும்பங்கள் வரட்டும். உண்மை உத்தமமா அந்த பிள்ளைகள் செய்யறாங்க, இது பெருகட்டும் அப்பா, பெருகட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெருகட்டும் ஐயா, பெருகட்டும் ராஜா.
கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய கிருபைக்குள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய தயவுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பாதுகாப்புக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக, ஜெப வீரர்களாக, ஆண்டவரே உடைய வேதத்துல தியானிக்க கூடியவர்களாக நீங்க மாற்றி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உன்னதமான ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். நன்றிகத்தாவே, 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 நன்றிகத்தாவே. கர்த்தருடைய நாம மகிமை படட்டும், கர்த்தருடைய நாம மகிமை படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே இந்த நிலையில் வாழ்க்கையிலே. எங்கள் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே இந்த நிலையில் வாழ்க்கையிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அடித்திடே பரிசுத்த ஜீவியமே, ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. பொன் வெள்ளியுமோ, பெரும் பேப்புகளோ, பணமாசியும் நீ நல்லவோ. பொன் வெள்ளியுமோ, பெரும் பேப்புகளோ, பணமாசியும் நீ நல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுமே. இயேசுவே இந்த நாடுயிரே, இயேசுவே இந்த நாடுயிரே, இயேசுவே இந்த நாடுயிரே, இயேசுவே இந்த நாடுயிரே, இயேசுவே இந்த நாடுயிரே.